சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்கள் தொடர்ந்து விற்பனை பதிவுகளை பார்த்துட்டு வந்து டெய்லியும் வந்து விற்பனைக்கான மாடுகள் கண்டங்கள் என்னென்ன வரும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதே போக புதுசாக சேனல் பார்த்துட்டுருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 விற்பனை பதிவு வந்திருக்குதுங்க. நாலுமே வந்து நல்லா அழகில் ஜெர்சியில் ஹெச்எஃப்ல மொட்டையில் வந்திருக்குதுங்க, ஹெச்எஃப்ல கருப்பு சட்டையில் வந்திருக்குதுங்க, ஒரு வட இந்தியா கிர்கிராஸ் கன்று, ஒரு அழகான கன்று கோழி முட்டாட்டம் வந்திருக்குதுங்க. அது போக மில்க் ஒயிட்டில் பால் வெண்மையில் மிக துல்லியமான ஒரு கன்று வந்திருக்குதுங்க. நண்பர்கள் வந்து எந்த பதிவை நீங்கள் பார்த்தீங்கனாலும் அதில் என்ன தேதி பதிவிட்டுருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுட்டு பார்த்துட்டு கூப்பிடுங்க. அது போக என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க. என்ன விலை நிலவரம் சொல்லியிருக்கிறோம், ஒவ்வொரு மாடுகளுக்கு என்னென்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம், சுழியை பற்றி எப்படி சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெளிவாக வந்து வீடியோ பதிவில் விற்பனை பதிவில் தெளிவாக நம்ம துல்லியமாக சொல்லித்தான் நம்ம போடுறோமுங்க. இந்த வீடியோ பதிவில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா சிந்து மாடுகளில் அதாவது ஹெச்எஃப் ஜெர்சியில் வந்து சுழிகள் வந்து எந்த மாதிரி இருக்கும், ஒரு சுழி இருந்தால் எந்த இடத்துல இருக்கணும், ரெண்டு சுழி இருந்தால் எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற பதிவையும் நம்ம இதுலேயும் நம்ம சொல்லியிருக்கிறோமுங்க. வீடியோவில் நம்ம முதலாவதாக விற்பனை பதிவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க, ஒரு 15 மாதங்கள் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான நல்ல ஜாதி பொறப்புலிங்க, ப்ரீடு குவாலிட்டியில் வரக்கூடிய நல்ல அந்த ப்ரீடு குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த தலை தானுங்க, அந்த கொம்பு இல்லாத மொட்டை மாடு அதாவது கொம்பு சுட்ட மாடுகளும் தனியாக இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்த்லேயே அந்த பிறவிலேயே வந்து கொம்பு இல்லாமல் மொட்டையாக பிறக்கிறதுக்கு என்றைக்கு ஒரு வேல்யூ இருக்குங்க. நல்ல ஒரு 15 மாதத்துலேங்க அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நெலிசல் இல்லாமல் மாடு வந்து நல்ல எலும்பு கணத்தோட புறமாடு ஏற்றத்தில் நல்ல வால் சொன்னோம் வால் இறக்கத்தோடையுங்க. குறிப்பாக வந்து நம்ம சிந்து மாடுகள் வாங்கும்போது வந்து கைகால் ஊக்கமாக இருக்குதா, நடுமுதுகு நெரிசல் இல்லாமல் நல்லா நடுசட்டம் தெளிவாக இருக்கான்னு பார்த்து வாங்கணுங்க. அசவு சுழி கிடையாதுங்க. இப்போ நம்ம கை வச்சு காமிக்கிற சுழி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்துல முதுகில் வந்து இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நித்து சுழி ஒரே சுழிங்க. இதில் வந்து ரெண்டு சுழி இருந்தாலும் ஒரு சிலர் வந்து வேண்டான்னு சொல்கிறாங்க. இந்த நெத்தியில் இருக்கக்கூடிய சுழி வந்து மேலேயும் இருக்கலாமுங்க, கீழேயும் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம், ஆனால் வந்து ஒரு சுழி தான் இருக்கணும் அப்படிங்கிறது சுழி பார்க்குறவங்க கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்க. அதே மாதிரி முதுகில் இருக்கக்கூடிய சுழி வந்து அசவு இல்லாமல் எப்பவும் போல் நாட்டு மாடுகளுக்கு இருக்கிற மாதிரி 5 விரக்கடை 6 விரக்கடை வந்து அந்த திமிழ் நாட்டு மாடாக இருந்தால் அந்த இடத்துல திமிழ் வருங்க. திமிழ் அந்த 2 முனத்தாங்கல் சப்பையிலே இல்லாமல் திமிழுக்கு பின்னாடி அந்த சப்பையிலேருந்து ஒரு 5 விரக்கடை தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் வந்து எல்லாருமே வந்து அசவு சுழி இல்லாமல் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தோடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த 15 மாதமான சுழி சுத்தமான அசவு சுழி இல்லாமல் நெத்தியில் டபுள் சுழி இல்லாமல் வேறு குறைப்பிலது கழிப்பு சுழி இல்லாமல் தெளிவாக இருக்கக்கூடிய கண்ணுங்க, நல்ல பெருவெட்டு கிடரியை வந்து சேரக்கூடிய கிடரிங்க. கிடரி பொறுத்தளவுக்கும் நாளைக்கு மடி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பல்லில் தான் வந்து நம்மளுக்கு வந்து மடியை வைக்கும், அந்தளவுக்கு நல்ல பெருவெட்டு கிடரி ஆகுங்க. இனி எப்போ காலைக்கு என்ன சேர்க்கிற டைம் வந்தாலும் தாராளமாக நீங்கள் என்ன சேர்க்கலாம். நீளத்தில் உயரத்தில் அந்த மடிகாம்பு சுத்தம் பேட்சு எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குது. இதே வந்து பார்த்திங்கன்னா கருப்பு சட்டையில் இதே மொட்டையில் ஃபுல் ஒயிட் அண்டு பிளாக்காக இருந்ததுன்னா கிட்டத்தட்ட இந்த கிடரியெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து 40 ரூபாய்க்கு மேலே விற்கக்கூடிய ஒரு வேல்யூவேஷன் தான் இருக்குதுங்க. இந்த கிடரியோட விற்பனை விலை அப்படிங்கிறது 31,000 ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம். வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்து கேட்டுட்டு மற்ற சந்தேகம் இருந்தாலும் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமுங்க. ஹெச்எஃப் ஜெர்சி கன்றுகளுக்கும் நம்ம சேனலில் வந்து நல்ல வரவேற்பு இருக்குது. என்ன தான் நாட்டு மாடுகள் காளை கன்றுகள் வச்சுருந்தாலும் கிடரி கன்றுகள் மாடுகள் வச்சுருந்தாலும் 1வது வேணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் இருக்கிறாங்க. நம்ம சப்ஸ்கிரைப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேஸ் காளைகள் நாட்டு மாடுகள்லாம் வச்சுருப்பாங்க, மாடுகள்லாம் ரேஸ் காளைகள் வச்சுருப்பாங்க. அந்த காளைகளுக்கு உண்டான பராமரிப்பு தேவனம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாடு 2 மாடு இருந்து அதில் கறந்து ஊற்றி அதில் வர வருமானத்தை வந்து இந்த மாடுக்கும் போட்டுட்டு காளைகளுக்கு பருத்தி கொட்டத்தை கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு கைப்பணம் செலவாகாமல் பண்ணுற மாதிரியுமே ஒரு ஐடியாவில் பண்ணிகிட்ருக்குறாங்க. வீடியோவில் இப்போ நம்ம 2வதை பார்த்துருக்கிறதுங்க, நல்ல குவாலிட்டிங்க பேட்ச் அதாவது குவாலிட்டி அப்படிங்கிறது நல்ல கலர் குவாலிட்டியில் எல்லோரும் விரும்பக்கூடிய அளவுக்கு நல்ல கலர் குவாலிட்டி, கருப்பு வெள்ளை இல்லைங்க, நல்ல கிளிக்கொம்ப பின்னாடி வரக்கூடிய முகம் இப்பிள்ளைங்க, நல்ல கட்ட மூஞ்சியில் சுழி எல்லாமே ஒவ்வொரு சுழி இருக்கக்கூடிய கண்ணு, குறைப்பிலது கழிப்பு சுழி இல்லாமல் நல்ல புறமாடு ஏற்றம், நல்ல வாழை இருக்கத்தோடைங்க, நல்ல மடிகாம்பு சுத்தத்தோடு இருக்கக்கூடிய கண்ணு, ஹெச்எஃப்ல ஒரு 8-9 மாதம் இருக்கக்கூடிய கண்ணு, ஹெச்எஃப்ல கருப்பு சட்டையில் நல்ல ஒரு ஜாதிக்கூறான பேட்சில் வரக்கூடிய கண்ணுங்க. நெத்தி பேட்சிலிருந்து உங்களுக்கு முதுகு கைகால் பெல்லா பேட்ச் இருக்குதுங்க. இப்போ நம்ம வச்சு காமிக்கிற விரல் வச்சு காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அசவு சுழி இல்லாமல் நல்லா சுழி சுத்தமாக இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய சுழிங்க. இதே அசவு சுழியாக இருந்தால் எங்கே இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து இந்த வீடியோ பதிவில் காமிக்கிறோமுங்க. அதிக அளவில் சுழி சுத்தமாக மாடு தான் நம்ம வாங்கிட்டு வந்து போட்டுட்ருக்குறோமுங்க. இப்போ விரல் வச்சு காமிக்கிற இடம் அதான் முன்னத்தாங்காலுக்கு நேர் 2 கால்களுக்கு மேலே நடுவில் இருந்தது அப்படின்னா அசவு சுழிங்க. இதையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து ஒரு சுழி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கலை அப்படிங்கிறாங்க. அது வாங்கக்கூடிய விருப்பம் இருக்கிறவங்க
இது வந்து பார்த்திங்கன்னா நெத்தியில் இருக்கக்கூடிய சுழிங்க, ஒரு சுழி தெளிவாக இருக்குது. இந்த சுழி கீழே வரைக்கும் இருக்கலாமுங்க, அந்த முகரச்சிண்டு மூக்கில் இந்த ஒரு சுழி அப்படிங்கிறது இப்போ இருக்க வேண்டிய இடத்துலையும் இருக்கலாமுங்க, இப்போ கை வச்சு காமிக்கிற இடத்துலையும் இருக்கலாம், இல்லை அந்த முகரச்சிண்டுக்கிட்ட அந்த மூக்கு வரைக்கும் இருக்கலாமுங்க. இதே வந்து ரெண்டு இருந்ததுன்னா கழிப்பு சுழின்னு சொல்கிறாங்க, நெத்தியில் டபுள் சுழி வேண்டாம்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெளிவாக துல்லியமாக போடலாம் அப்படிங்கிறக்காக தான் நம்ம அந்த பதிவை நம்ம தெளிவாக நம்ம அந்த இடத்துல வந்து டச் பண்ணி காமிச்சு போட்டிருக்கிறோமுங்க. இந்த கண்ணு வயது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் இருக்கும், நல்ல குவாலிட்டியாக வளர்த்தி வச்சுருக்கிறாங்க. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா சிந்து கண்ணிலாம் வந்து பாலே விடாமல் ஏதோ இருக்கிற கழிச்சல் குப்பை கூடங்களை போட்டுட்டு வளர்த்துறவங்க அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக பால் விட்டு நல்ல தீவனம் மட தீவனம் கொடுத்து கண்ணு வந்து கலர் பேட்ச், அந்த கலர் பேட்ச் எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வளர்த்தி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் தானுங்க. இந்த ஒரு கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது 21,500 நம்ம சொல்லியிருக்கிறோமுங்க. வீடியோவில் மூணாவதாக வண்டியிலேருந்து நம்ம இறக்க போகிறது கண்ணு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கார் இல்லைங்க, சொல்லி சுத்தமான, அதாவது ஜெர்சி மாடு, நம்ம ஜெர்சி மாடுக்கும் ஒரு சாகிவால் அதாவது வந்து ஊசி போட்டு பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க, கிராஸ் கண்ணு, சுத்த காரி கிடையாதுங்க. அடியில் கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா மறை இருக்கும், உங்களுக்கு கால் கருப்பு தெளிவாக இருக்குங்க. கைகால் ஊக்கமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவான கைகால் ஊக்கத்தோடு இருக்கும், நல்லா ரக்கையாட்டிருக்குங்க கைகாலெலாம். கண்ணு நல்ல இளம்புக்கணமான கண்ணு. இந்த கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயது ஒரு 7 மாதம் ஆகுதுங்க. தீவனம் மட தீவனம் கடுசாக எடுத்துக்கிதுங்க, எந்த தொந்தரவும் கிடையாது. எதை போட்டாலும் சாப்பிட்டுக்குது. பூச்சி மாதிரி நம்ம கொண்டு வந்து கொடுத்தாச்சு, வாழறக்கம் தெளிவாக இருக்குதுங்க. குறைப்பழுது கழிப்பு சொல்லி இல்லாமல் நல்ல ஒரு ஜெர்சி மொட்டை மாட்டுக்கும் சாகிவால் ஊசி போட்டு பிறந்த கண்ணு, கிராஸ் கண்ணுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடலாம் வந்து கொஞ்சம் பால் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நண்பர்கள் அதிகளவு கேட்குறாங்க. நம்ம சுத்த ஜெர்சி இல்லைனாலும் ஏதோ கிராஸ் கண்ணு கொண்டு வந்து போடுங்க நம்ம வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற அதிகளவில் வந்து என்கொயரி இருக்குதுங்க. நாட்டு மாட்டுக்கு உண்டான அந்த கால் கருப்பு, நாலு கால் வந்து முன்ன தங்கள் முட்டியிலேருந்தான் வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் கருப்பு. இதோட தாய் வந்து உங்களுக்கு காரியில் ஒரு மொட்டை மாடுங்க. இதுக்கு போட்ட ஊசி அப்படிங்கிறது சாகிவால் ஊசி போட்டங்காட்டி வந்து உங்களுக்கு அந்த ஜாதி வந்து இரண்டுமே கிராஸ் ஆகி உழந்திருக்குது. நல்லா சைனிங் இருக்குதுங்க, வாய்க்கடிச்சு இருக்குது, சுழி சுத்தமாக இருக்குது. நாட்டு மாடுக்கு எந்த அளவுக்கு சுழி சுத்தமாக இருக்குமோ அந்தளவுக்கு தெளிவான சுழி சுத்தமாக இருக்குதுங்க. பூச்சி மாத்திரை நம்ம போட்டாச்சு. மடிகாம்பு பார்த்திங்கன்னா இப்போவே மல்லிப்பூ மொட்டு மாதிரி அள்ளி வச்ச மாதிரி மடிகாம்பு சுத்தம் அவ்வளோ ஒரு தெளிவான மடிகாம்பு சுத்தத்தில் இருக்குதுங்க. கழுத்தில் மறையிலையும் இருக்குதுங்க. சுத்தக்காரி கிடையாது, ஏன்னா ஒரு சிலர் சுத்தக்காரியாக இருந்தால் வேண்டாம்னு சொல்கிறீங்க, அதனால் வந்து மென்ஷன் பண்ணி நம்ம சொல்கிறோம். கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாடையில் மறையும் இருக்குதுங்க. இந்த கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 19,000 ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம். வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்து கேளுங்க, வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தொடர்ந்து கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க. நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் வாங்க. அதே மாதிரி பதிவுகளை பார்த்துட்டு யூடியூப் சேனலில் வரக்கூடிய நம்ம பதிவுகளை பார்த்துட்டு மாடுகள் கண்டுகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் விலையை முடிச்சிங்க அப்படின்னா நேரில் வந்து கொடுத்தாலும் ஓகேங்க. நேரில் வர முடியாமல் விலை கன்ஃபார்ம் பண்ணி மாடு உங்களுக்கு புக் பண்ணணும் அப்படின்ட்டா நம்ம அட்வான்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு 5,000 ரூபாய் வந்து உடனடியாக நீங்கள் பண்ணிடணுங்க, ஒரு 10 to 15 நிமிஷம். ஏன்னா நம்ம பண்ணுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக பார்த்துட்ருக்கிறவங்க உடனுக்குடன் எடுத்துக்குவாங்க. ஏன்னா புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம மதியானம் பதிவு போட்டோம்னா நாளைக்கு அட்வான்ஸ் பண்ணலாமா, நைட்டு பண்ணலாமா, காலையில் பண்ணலாமா, இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு பண்ணலாமான்னு கேட்குறீங்க. அந்த சூழ்நிலையை கண்டிப்பாக அமைச்சிக்க முடியாதுங்க. ஏன்னா அடுத்தடுத்து கேட்குறவங்களுக்கு நம்ம டெய்லி 4 கண்ணுகள் 3 கண்ணுகள் விற்பனை செஞ்சுக்கிட்டே இருப்போம்ங்க. வீடியோவில் இப்போ வண்டியிலேருந்து லாஸ்ட்டாக இறக்கி இருக்கிறதுங்க, நல்ல மில்க் ஒயிட்டுங்க, கருப்புங்கிறதே கிடையாது, அந்தளவுக்கு நல்ல பால் வெண்மையான நல்ல ஒரு மயிலை கிடாரி கண்ணு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓங்கோல் மாட்டில் பிறந்த கண்ணு, காங்கையும் ஊசி போட்டு பிறந்த கண்ணு கிடாரி கண்ணுங்க. சுழி சுத்தம் நல்ல வெண்மைங்க. ஒரு மாடு வீட்டில் வச்சுருந்தாலும் 10 மாடு இருந்தாலும் நல்ல மல்லிப்பூ வெண்மையாட்டு ஒரு நல்ல கண்ணாமொழி தோற்றத்தோட நல்ல ஒரு முக அமைப்பில் நந்து சிலை மாதிரி ஒரு கண்ணு, மயிலை கண்ணு. மில்க் ஒயிட்டில் அதாவது பால் வெண்மையில் வேணும்னு நினைக்கிறவங்க, நல்ல கோழி மொட்டோட்ட அழகான கண்ணு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாம். இருக்க வேண்டிய சுழிகள் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க. சுத்தமான நாட்டு மாட்டு ஓங்கோல் அந்த மாட்டுக்கு பிறந்த, காங்கையும் என ஊசி போட்டு பிறந்த கண்ணு கிடாரி கண்ணுங்க. கால் கருப்பு இல்லாமல் சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா மில்க் ஒயிட், எந்த இடத்துலையுமே அந்த கருமுடிங்களும் முளைக்காது, அந்த மாதிரி நல்ல ஒரு ஒயிட்டில் வரக்கூடிய கண்ணுங்க. இதுவும் நல்ல கரவு வர்க்கம் தான். அந்த கரவு வர்க்கம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த தொப்புள் வந்து லேசாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. நல்ல பால் விட்டு வளர்த்திருக்கிறாங்க. இந்த கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 17,000 ரூபாய்ங்க. நல்ல அழகான கண்ணு, நல்ல கோழிமட்டாட்ட வெண்மையில் பால் வெண்மையில் வேணும்னு நினைக்கிறவங்க கூப்பிடுங்க. கண்ணை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் நல்ல முறையாக வளர்த்த தெரிஞ்சவங்க தயவுசெய்து வாங்குங்க. எதுவுமே பண்ணாமல் 2 வக்கிப்பில் போட்டுக்கிட்டு பசுத்தனை காமிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த கண்ணெல்லாம் வந்து 5 பைசாக்கு தேராது. அதையும் நம்ம சொல்லிடுறோமே. நன்றி, வணக்கம்.